ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லிட்டர் பால் வச்சு ரசகுல்லா, ரசமலாய், ஒரு மலாய் ஸ்வீட் கூட ஒன்று பண்ண போகிறோம். சரி வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். பாலை மிதமான சூடில் காய்ச்சிக்கலாம். பால் ரொம்பவும் காய வேணாம். ஓரளவுக்கு பால் காயிறப்பவே நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு பன்னீர் தெரிஞ்சு வரும். ரொம்ப சாஃப்டான பன்னீராக தெரிஞ்சு வரும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப இதை டைட்டாக புளிய வேணாம். டைட்டாக புளிஞ்சா இது பன்னீர் மாதிரி ஆகிடும். ஸோ இதை நம்ம லைட்டாக புளிஞ்சா போதும். இதை அப்படியே வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் இதில் இருக்க எல்லா தண்ணியும் ரிமூவ் ஆகி நமக்கு சாஃப்டான பன்னீர் கிடச்சிடும். இந்த பன்னீரை எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கையால் பிசைஞ்சால் ரொம்ப நாளே ஆகும். ஸோ மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம இந்த பன்னீரை உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சுகருக்கு நான் 3 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணீரை இதுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம போட்டதை விட டபுள் மடங்கு ஆகிருக்கும் எல்லாமே. ஸோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நல்லா ஜீல் பார்க்கலாம், அது நல்லா உறிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம ரசமலாய் செய்யலாம். ரசமலாய்க்கு 1 கப் அளவு பால், 3 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். பால் நல்லா திக்காகி வரும். பால் 2 டேபிள்ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலரையும் ஆட் பண்ணி இதை நல்லா கிண்டி. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் முந்திரையும் வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நமக்கு நல்ல எல்லோ கலரில் ரசமலாய் பால் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ரசமலாய் எடுத்து அதில் ஆட் பண்ணி அதை நல்லா மூடி வச்சிடலாம். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். அதே பன்னீரில் ஒரு மலாய் ஸ்வீட் பண்ண போகிறோம்ல, அந்த பன்னீரை நம்ம 2 இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக பால்கோவா எடுத்துருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் பால்கோவா. அப்புறம் நம்ம வச்சுருந்த குங்குமப்பூ கலந்த பாலில் கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால்கோவாவை உள்ளே கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரி டிசைனில் இதை டெக்கரேட் பண்ணுமோ அந்த மாதிரி இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 3 ஸ்வீட் கிடச்சிடுச்சு. ரசமலாய், ரசகுல்லா, மலாய் ஸ்வீட். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 1 லிட்டர் பாலில் 3 டெலிஷியஸான டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு.